ரெண்டாவது இன்னொரு உண்மை, நாட் காட்டி தெரியலையே நம்ம பைக்ஸ் ஏறிக்கிட்டே இருக்க நினைச்சிருக்கான். வாழ்க்கையை நாள் குறைந்து கொண்டே இருக்கிறது, வழங்கப்பட்டு கவுண்ட் டவுன் இல்லையா, வாழ்க்கையை நாள் குறுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது, ஒவ்வொரு நாளும் இழந்து கொண்டிருக்கிறோம் பூமி இருக்கிறது. அப்ப அந்த உண்மை நிலையை நாம உணராத போது எந்த உண்மையில வந்தது பெருமையா சொல்லுவாங்க, பருவத தாண்டிட்டங்களோ அது உள்ள வைக்க வேண்டாமா, எதுக்கு 60 நாள் குப்பை கொண்டு 60, 60, 80, 90 சொல்லுங்க. உண்மையை தெரிந்த நாளை கொண்டாடுங்கள், அதுதான் வாழ்க்கை. அதுக்காக இப்ப நான் சொல்றதெல்லாம் பார்த்தா நீங்க சொல்றத பார்த்தா வாழக்கூடாது, ஊரவுக்கு ஓடி இருந்தோம், மலைக்கு மேலே போயிருந்தோம், ஜாமியாரா இருந்துங்கிற மாதிரி இருக்கலாம் இல்லை. அடுத்த கட்டம் நீங்க வாழணும். நான் செகண்ட் செஷன்ல என்னுடைய ரகசியங்கள் எல்லாம் சொல்றேன், ஏன்னா அது அதுக்காக இருக்கு. அதனால இப்ப நான் அதை ஓப்பன் பண்ணல. நீங்க வாழணும், வாழ்ந்துதான் ஆகணும். என்ன சிரிக்கிறீங்க? உத்தார வைக்கிறது கையாவது பொறுத்து போடாது இல்ல அதுக்காக இல்ல. இல்ல லேட்டா வந்துட்டேன், சில விஷயங்கள் மிஸ் பண்ணிட்டு போய் நினைச்சேன். அடுத்த செக்ஷன் தான் சொல்றீங்கன்னு திருப்பி உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ இந்த வாழ்க்கையில வந்து உண்மை தன்மையை வந்து நம்ம தெரியாதவர், அந்த வாழ்க்கை வாழ்ந்ததாகவே இருக்காது. மக்களோட வாழலாம், மற்றவர்கள் வாழ்க்கைக்கு முன்னாலும் நீங்களும் கலைநிமிந்து வாழணும். அதுதான் நான் விரும்புறேன், அதுதான் முக்கியம். மற்றவர்களுக்கு மத்தியில் நாம எப்படி இருக்கணும், நம்மளும் ஒரு கேபபிள் ஹேண்டில் நம்ம காட்டணும். ஆனா இந்த வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்த முடிவு என்பது நீங்க வந்ததனுடைய காரணத்தை முடித்திருக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஒரு கதை சொல்லுவாங்க, என்ன கதைன்னா நான் ஏற்கனவே சொல்லிருப்பேன் நினைக்கிறேன். இது வந்து மலையாளத்துல சொல்லக்கூடிய கதை, கேரளாவில் சொல்ல எப்படின்னா, ஒரு தமிழ்நாட்டில் வச்சுக்கோமே மலையாளத்துக்கு சொல்லுவோம், ஏன்னா சென்னையில வந்து ஒரு இரும்பு கடை ஒருவர் நடத்தி கொண்டிருக்கிறார், அதுல ஒரு நாள் இந்த ஓனர் வந்து கடையில இருக்கக்கூடிய அவருடைய சர்வெண்ட்டை பார்த்து சொல்றாரு, நமக்கு அந்த மதுரைக்காரன் வந்து பணம் சரியானு தரலையப்பா, பொருள் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சுது, தொடர்ந்தே இல்லை, ஒன் மணி நாள் எடுக்க மாட்டேங்கிறாரு, அதனால மதுரைக்காரரை பார்த்து நம்ம இதை வந்து கேட்கணுங்க. இவ்வளவுதான் அவர் சொன்னார். யார்கிட்ட? அந்த கடையில வேலை பார்க்கறவன் மதுரைக்காரன்ற, மதுரைக்காரனை பார்த்து நம்ம அந்த பணத்தை எல்லாம் கேட்கணும், வசூல் பண்ணணும் சொன்னார். அது கடையில வேலை கிளைன் சொன்னாங்க, பேசினாங்க, எடுத்தாங்க, இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அன்றைய வியாபாரம் முடிஞ்சது, கடையை க்ளோஸ் பண்ணாங்க. எப்பவுமே அந்த ஓனர் வீட்டுல போய் இந்த கடையை போட்டுட்டு ஓனரோட வீட்டுக்கு போவான், வீட்டுல போய் சாவி எல்லாம் கொடுத்துட்டு இவன் வீட்டுக்கு போவான். அப்புறம் மறுநாள் காலையில் இவன் தான் முதல்ல வந்து ஓனர் வீட்டில் சாவி வாங்கிட்டு வந்து கடையெல்லாம் திறந்துருப்பான், அப்புறம் ஓனர் கடைக்கு வருவார். இது வந்து மாமூலாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இப்போ இந்த நிகழ்வில் இன்னைக்கு அவர் பேசி போகும்போது இவனும் கூட போகிறான், வீட்டில் போய் ஓனர் வீட்டில் கீழெல்லாம் கொடுத்துட்டு வரேன்னு சொல்லி வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டில் வந்து படுத்தான், படுத்து தூங்கும்போது திடீர்னு ஞாபகம் வந்தது, ஓனர் சொன்னார் இல்லையா மதுரைக்காரன் காசு வாங்கணும்னு சொல்லி. அது ஞாபகத்துக்கு வந்து ஒன்று என்ன பண்ணிட்டான், காலையில 5 மணிக்கு முடித்து குளிச்சுட்டு எடுத்துட்டு காலையிலேயே மதுரைக்கு போயிட்டான். நேரம் மதுரைக்கு போனா மதுரை பஸ் ஸ்டாண்ட் இறங்கினா, தலைவர் என்ன சொன்னார், மதுரைக்கு போகணும்னு சொன்னார் இல்லையா ஓனர், மதுரை பஸ் ஸ்டாண்ட் இறங்கினா, மதுரை பஸ் ஸ்டாண்ட் இறங்கிட்டு அடுத்த பஸ்ஸை பார்த்தா அடுத்த பஸ் ஏறி வந்துட்டான். எங்க வந்துட்டான், சென்னைக்கு வந்துட்டான், நைட் வந்துட்டான், அதனால கடைக்கு வர முடியல. அப்புறம் மறுநாள் காலையில ஓனர் வீட்டுல போய் கீ வாங்க போனான். இவர் என்ன பண்ணார், காலையில இருந்து நான் தேடி தேடி வாங்குறாரு வரல. அப்புறம் அவரே வந்து கடையை திறந்து கடையில உட்கார்ந்து இருக்கிறாரு, மதியம் சாப்பாடு வருவான்னு பார்த்து அப்போ வரல, ஈவினிங் வரல, நைட்டு வரல, என்ன ஆச்சுன்னு ரொம்ப பயத்துல இருக்கிறார். மறுநாள் காலையில வந்து கடை திறக்கிற நேரத்துக்கு வீட்டுக்கு வந்துட்டான். பார்த்த உடனே அவருக்கு, என்னப்பா நேற்று வரல, என்ன உடம்புக்கு ஏதாவது சரியில்லையா, ஏன் லீவு, அது ஏன் சொல்லலன்னு. உடம்புலாம் நல்லதாங்க இருக்கு, நீங்க சொன்னீங்களே மதுரைக்கு போனோன்னு, அதை மதுரை போயிட்டு வந்தேன்,
பண்ணா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்படியே செக்கெல்லாம் வாங்கினா செக்கெல்லாம் மதுரை தானே போக சொன்னீங்க. அவர் மதுரை போனு சொல்ல மதுரை போயிட்டாங்க. எவ்வளவு புத்திசாலி பாருங்க. அவர் என்ன சொன்னாரு, மதுரைக்கு போகணும்னு சொன்னாரு. உடனே இவர் என்ன பண்ணிட்டாரு, இவரு மதுரைக்கு போயிட்டு வந்துட்டாரு. பிரயோஜனம் உண்டா? மதுரைக்கு போனா அந்த மதுரையில போய் அந்த ஓனரை பார்த்து அக்கௌண்ட் எல்லாம் பார்த்து என்ன கொடுக்குறாரோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்தாதானே அந்த ஓனர். இப்ப என்ன சொல்றாரு, உனக்கு லீவ் இல்லடா, ரெண்டு நாள் அபராதம், சொல்லாம கொள்ளாம போனது பொண்ணு உன் முட்டாள்தனத்தை மாத்துறதுக்கு என்ன சொல்றாரு, ரெண்டு நாள் சம்பளம் உனக்கு கட்டினா ஒரு நாள் சம்பளம். சாதாரணமா ஒரு வேலைக்கார முறையா செய்யலன்னா வரக்கூடிய விளைவு. இப்ப நீங்க சிந்திச்சு பாருங்க, நீங்க வந்தது எதையோ ஒண்ண விட்டுட்டு எதையோ ஒண்ண எல்லாம் பண்ணிட்டு கடைசியில நம்ம கிளம்பி போனா எப்படி இருக்கோம், பலன் உண்டா? தண்டனைக்குரியதானா இல்லையா? இன்னும் இப்போ உள்ள ஸ்டைல்ல சொல்லணும்னு சொன்னா, ஒரு கம்பெனி, ஒரு கார்பரேட் கம்பெனி, அந்த கம்பெனியில இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாஃப் வந்து இவன் இங்க இருந்து யூஎஸ்க்கு அனுப்புறான் ஒரு ப்ராஜெக்டுக்காக கொடுக்குறான். அப்ப அவனுக்கு வேண்டிய டிக்கெட்டு விசா அதுக்கப்புறம் பணம் எல்லாம் கொடுத்து ஒரு 15 days அங்க தங்கி ப்ராஜெக்டை முடிச்சுட்டு வாங்குறான். இவனும் அதே போல யூஎஸ் இறங்கினா ஹோட்டல்ல ரூம் போட்டா தங்கினா டிவி ஆன் பண்ணம்தான், அப்படியே ஃப்ரிட்ஜை திறந்து ஊட்டுக்கிறது, டிவியை பாக்குறது, படுத்துக்கிறது, 15 நாள் ரூம்லயே கழிச்சான். அடுத்த நாள் பேக்க தூக்கிட்டு ஃப்ளைட் ஏறி வந்துட்டான். கம்பெனி விடுமா? என்ன பண்ணும், விட்டுரும். என்ன சொன்னமா அதை செய்ய தெரியல. இப்ப என்ன பண்ணுவாங்க, வேலையை விட்டு எடுத்துருவாங்க. இதே மாதிரிதான் இந்த மனித பதவி உங்களுக்கு வழங்கப்பட்டது, உங்களுடைய கர்மாவை குறைப்பதற்காக அனுப்பப்பட்டது. யூஎஸ் போன மாதிரி இந்த மண்ணுக்கு வந்துருக்கீங்க. இங்க வந்து உங்க கர்மாவை நீங்க குறைக்கணும். இந்த கர்மாவை குறைக்காம நம்ம என்ன பண்றோம், கூட்டிக்கிட்டு கர்மாவை கூட்டிக்கிட்டே இருக்கோம். இதெல்லாம் கூட்டி முடிச்சுட்டு அந்த விசா முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா கிளம்பிட வேண்டியதுதான். அது நீ கிளம்ப கூடாதுன்னு முடியாது. விசா முடிஞ்சோன்னு என்ன பண்ணிருந்தான், எல்லாம் தூக்கிட்டு போனோம். போன உடனே அங்க கொஸ்டின் எடுத்துருக்கோம், வாங்க வாங்க உட்காருங்க, அடுத்தாலே மனிதனா போன விடுவாங்களா, கம்பெனில ப்ரொமோஷன் கிடைக்குமா கிடைக்குமா? மனித பிறவி இனிமே கிடைக்காது உங்களுக்கு. உடனே இருக்க தண்டனை கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அடுத்த மனித பிறவி நீங்க அடையணும்னா இமேஜின் பண்ணவே முடியும். நம்ம சிந்திக்கிறதே இல்லை. பக்தியில என்ன அழகா பண்ணா சிந்திக்க விடவே இல்லை. அடுத்த கட்டம் சிந்திச்சா நீங்க எல்லாரும் என்ன ஆயிருங்க, ஞானி ஆயிருவீங்க. அமைப்புள்ள இருக்க மாட்டோம், அடுத்தவங்க சொல்ல கேட்க மாட்டோம், நம்ம உணர்ந்துருவோமே. இப்ப உங்களுக்கு ஜாதகம் தெரிஞ்சுன்னா நீங்க ஒரு ஜோதிடம் போக போறீங்க, போவீங்களா? ஜோசியம் நீங்க கத்துக்கிட்டா கத்து கொடுக்கவில்லை. இதுதான் நடந்த காலம். அப்போ வாழ்க்கையினுடைய உண்மை உங்களுக்கு கற்றுக் கொடுக்காததுனால வந்த சிக்கல் என்னன்னா, மீண்டும் மீண்டும் கிளவியை நீங்க கொள்ள வேண்டியதும் தண்டனைக்கு உரியவர்களாக மாறினதும். இப்போ சரி இதெல்லாம் பின்னாடி யாருக்கு தெரிய போகுது, இதெல்லாம் செப்டம்பர் தானே சுடுகாடு பத்தி தெரியணும் இல்லையா? சாவு பத்தி எப்ப தெரியணும், செப்டம்பர் தானேன்னு சொல்லி அதை ஒதுக்கி வச்சிருவோம். இப்போ வாழ்கிற கட்டத்திலேயே, வாழ்கிற கட்டத்திலேயே அதனுடைய சிம்டம்ஸ் உங்களுக்கு தெரியும். நல்ல ஞாபகம், வாழ்கிற கட்டத்துல நீங்க வாழ்கிற பொழுது உங்களுடைய உண்மை வாழ்க்கையை நீங்கள் உணர்ந்து விட்டால், நாம வந்தது இதுக்காக வந்திருக்கிறோம், இதெல்லாம் சரியில்லை, பட் இதெல்லாம் நம்ம மீது சுமத்தப்பட்டிருக்க பாரம், ஒரு டெலிவரி பண்ணி ஆகணும், அதாவது டெலிவரி பண்ணிட்டு நம்ம கிளம்பணும் என்கிறத நீங்க உணர்ந்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இது ஈஸியா இருக்கும். இது ஈஸியா இருக்கும், மனைவியோட வாழ்றது, வேலை பார்க்கறது, குடும்பம் நடத்துறது, பொய் இருக்காது, கோபம் இருக்காது, பகை இருக்காது, மீண்டும் கர்மா வர இது தெரிஞ்சா. ஏன்னா உங்களுக்கு தெரியும், இங்க எவ்ரி ஆக்சன் ரீசன் ஈக்குவல் ஆப்போசிட்டி. நீங்க ஒரு தப்பு பண்ணா உடனே தண்டனை உண்டு அப்படிங்கிற பொழுது ரொம்ப கவனமாக வாழ்க்கை நடக்கும். இப்போ தப்பும் எதுன்னு தெரியல, தண்டனை எதுன்னு தெரியல.
அதனால நம்ம இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுதான் தண்டனைன்றது தெரிஞ்சா நம்ம தப்பிச்சுக்குவோம். தப்பு எதுன்னு தெரியலையே. இப்ப நம்ம பாக்குறபோது பாக்குறோம், ஒரு தலைவரை பாக்குறோம், தலைவர் 4 மணி வச்சிருக்கிறாரு, கொண்டு என்னமா அட்லீஸ்ட் 2வது வேண்டாம். தலைவருடைய 4 இருக்கிறார், தலைவர் அண்ணன் கொண்டா சேர்க்கிறாரு, அவன் தொண்டை என்ன பண்ணுவான், தொண்டை கொஞ்சம் எடுத்துட்டுன்னா தலைவர் தண்டிக்க முடியுமா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா அவருடைய அண்ணன் கூட இவனுக்கு தெரியும் அண்ணின்னு சாப்பிட்டு பாரு, இதுதான் நீ நடந்து. ஏன்னா உங்களை தட்டி கேட்டுவதற்கோ உங்களை சுட்டி காட்டுவதற்கோ தண்டிக்க இழந்து விட்டார்கள் உங்களுக்கு மேல இருக்கிறது. ஏன்னா அவர்கள் அந்த வழியில் செல்லவில்லை, கர்மாவை உணரவில்லை. கர்மாவை உணர்ந்து செல்கிற பொழுது சொல்ல உதாரணம் சொல்றேன். ராமகிருஷ்ண பரமஹம்சத்தை வந்து ஒரு தாய் தன்னுடைய குழந்தை அழைச்சிட்டு வந்து, என் பையன் ரொம்ப சக்கரை சாப்பிட்றான், நான் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான், அதனால சாமி நீங்க தான் சொல்லுவ நல்ல புத்தியை சொல்லி அவனை என்ன பண்ணும் திருத்தணும். உடனே அவர் அப்படியே அவரு பாதி தாடி இருப்பான், அப்படி சொல்லுவோம் மெதுவா அதை தடைவிட்டு பையனை பார்த்தார். பையனும் இது பார்த்துட்டே இருந்தான், என்ன சொல்ல போறாரோன்னு பயத்துல. ஒண்ணு இல்லம்மா, நீங்க போயிட்டு ஒரு 10 நாள் பயிற்சி வாங்க, பையன் அழைச்சிட்டு வாங்க, நான் அப்புறம் சொல்றேன்னு. பையன் ரொம்ப சந்தோஷம், அம்மா அழைச்சிட்டு போயிட்டாங்க. ஒரு 10 நாள் கழிச்சு மீண்டும் வந்தாங்க, அழைச்சிட்டு வந்து, ஐயா சாமி சொன்னீங்களே 10 நாள் கழிச்சு என் பையனை அழைச்சிட்டு வந்தேன், நல்ல உபதேசத்தை சொல்லுங்க. உடனே அவர் பார்த்து சொன்னாரு, சக்கரையெல்லாம் சாப்பிடாத தம்பி, சுகர் வந்துடும், சரியா சரி கிளம்புங்க. அம்மாவுக்கு ஷாக் அடிச்சு போச்சு, இந்த சக்கரை சாப்பிடாதுன்னு அன்னைக்கு 10 நாளைக்கு முன்னாடி சொல்லி தலைக்கலாம், இதுக்கு நான் அவருக்கு போயிட்டு இப்போ கூட்டிட்டு அழைச்சிட்டு வரணுமா. அந்த அம்மா அது கேட்கல, மனசுக்குள்ள ஓடுது, சாமி நம்மள ரொம்ப அலைய வச்சுட்டாரு, தெரியாதனமா வந்து மாட்டிக்கிட்டோமோன்னு அந்த அம்மா நினைச்சது. இப்ப அவர் மெதுவா சொன்னார், புரிஞ்சுட்ட ரங்கதான் உடனே எங்க பக்கம் பக்கம் வந்துட்டு இருக்கேன், டெலிவரி உடனே ஆயிரும், சர்வருக்கெல்லாம் போகாது, நேரம் வந்துடும், நீங்க தட்டினீங்கன்னா வந்துடும். இவன் மனசுல நினைக்கும் போதே அவருக்கு உடனே அந்த அம்மாவோட எண்ணம் தெரிஞ்சு கொஞ்சம் உடனே சொன்னாரு, ஒண்ணு இல்லம்மா, நீ அன்னைக்கு வந்து சொல்லும் போது நான் எப்படி இருந்தேன்னா, நானும் ஏகப்பட்ட சக்கரை சாப்பிடறோம்னா இருந்தேன், டீ குடிச்சாலும் காப்பி குடிச்சாலும் அதுலயும் நிறைய சக்கரை போட்டு தின்னுட்டு இருந்தேன், நான் அவ்வளவு சக்கரை சாப்பிட்டுட்டு அவனுக்கு இந்த உபதேசம் நான் பண்ணுறேன். முதலாவது சக்கரை தப்புங்கிறது எனக்கு தெரியுது, என்னால கட்டுப்படுத்த முடியல, நானே அப்படி இருந்து இவனை எப்படி பண்ண முடியும், அதனால என் வாழ்க்கையில முதல் என்னால நிறுத்த முடியுதான் நான் பாக்குறேன், நான் நிறுத்திட்டேன்னா அவனுக்கு உதயசம் பண்றது கருதி ஆயிடும். ரெண்டு விஷயம் என்ன இருக்கு, உன்னால என்னால கண்ட்ரோல் பண்ண முடியுமா, அவனுக்கு சின்ன பையன் எப்படி சொல்ல முடியும் இல்லையா. இன்னைக்கு உங்களுக்கு வழிகாட்டுவர்கள் இப்படி இருக்கிறார்களா, உங்க வாழ்க்கையை பத்தி சொன்னவர்கள் உணர்ந்தவர்களாக இருக்கிறார்களா. அம்மா சொல்றா, போடா சாமி கும்பிடுவாடா, வேலையெல்லாம் கிடைச்சிடும், படிப்பு நல்லா வருந்தா, இவன் வேற வழி இல்லாம சரிம்மா, நான் கேட்கிறேன் உடனே அம்மாட்ட கேட்கணும், படிப்பு நல்ல வரும், நீ அன்னைக்கே சாமி கும்பிட்டு ஒரு டாக்டர் ஆயிட வேண்டியதுதானே, கேட்கலாம் தப்பு இல்ல, கேட்க வேண்டிய இடத்துல கேட்கணும், இந்த அறிவை மந்த வைக்க கூடாது. நான் படித்து நான் இன்ஜினியர் ஆகவே நல்ல வேலை கிடைக்கேன்னு சொன்னா அதே சமயம் புதுசா முளைக்கல. இந்த சுப்பிரமணிய சாமி கோயில் ஒரு 100 வருஷமா இருக்குன்னு வச்சுக்கலாம், எந்த சாமி கும்பிடுத்துட்டாலோ அந்த சாமி எவ்வளவு வருஷமா இருக்குது, ரொம்ப வருஷமா இருக்குது, அம்மா சின்ன வயசுல கும்பிட்ட சாமி, இப்ப அதே சாமி அந்த அம்மா போய் கும்பிட்டு ஒரு டாக்டர் ஆயிடுச்சாலும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, அம்மா டாக்டர் சொல்லலாம சொல்லக்கூடாதா, ஆனா பையன் சொல்லுவானா சொன்னா சொல்லி கட்டு கட்டும், என்ன பண்ணிருந்தா. அப்போ அங்க என்ன ஆயிடுச்சுன்னா ரெண்டு விஷயம் தப்பாயிடுச்சு, ஒன்று தாய் தன் இயலாமையை மறைத்து கொண்டிருக்கிறார், தனக்கு தெரியாது அறிவு இல்லைன்னு காட்டாம மறைச்சிட்டு இருக்கிறார். அடுத்த கட்டம், இந்த பையன் எந்த கேள்விகளையுமே நாம கேட்டு பெறக்கூடிய அறிவை மழுங்க வைத்துக் கொண்டே இருக்கிறான், அப்படியே எஸ் 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 எஸ்னு எஸ் போட்டுட்டே போகணும், வாழ்க்கையில சிந்திக்கவே மாட்டான். நாளைக்கு கொண்டாடி வந்தோடனே ஏங்க உங்க அம்மா வேண்டாங்க, நான் சொன்னதெல்லாம் கேட்கணும், எஸ் நீங்களும் எனக்கு வேண்டாங்க, எஸ் என்ன எஸ் எஸ் போட்டு நீங்களும் எனக்கு வேண்டாங்க ஒண்ணு ஆட்டிடுவான் நிலமா அப்படியாது. அப்ப அங்க என்ன வேணும்னா சிந்திக்கிற ஆற்றல் வேணும், சிந்திக்கிற ஆற்றல் வந்தாதான் உண்மை நமக்கு உண்மையை விளக்கி இருக்கிறார்கள். சொல்லுங்க வாழ்ந்த வாழ்க்கை
நான் முதல்ல சொன்ன முதல் பாயிண்ட் சின்னது பெருசுன்னு சொன்னேன். எப்பொழுதுமே நமக்கு சின்ன விஷயத்தை தள்ளிட்டு பெரிய விஷயத்தை குடிக்கணுங்கிறதுதான் ஆசை இல்லையா. பத்து வெள்ளி கிடைக்கிறத விட்டுட்டு 100 வெள்ளி கிடைக்கிற பிசினஸ்னா உடனே மாறிடும். ஒரு கம்பெனியில வேலை பார்க்குறீங்க, மாசம் 2000 வெள்ளி கொடுக்குறான் சொல்லுகிற பொழுது சிங்கப்பூர்ல போனா 8000 வெள்ளி கிடைக்குன்னா அடுத்த நிமிடம் ஓடிடுவோம், போகமா போக மாட்டோமா. அப்போ சின்னதை விட்டு பெரியதை பிடிக்கணும் கூட என்ன நமக்கு இருந்தது, ஆனா அதை முழுமையாக நம்மளால் நிறைவேற்ற முடிகிறதாங்க. நம்ம வாழ்க்கையில என்ன பண்றோம், பெரியதை இழப்பு கொண்டு சின்னதை பிடிக்க வைத்துக் கொண்டிருக்கோம். அப்ப எப்படி ஜெயிக்க முடியும், கான்செப்டே தப்பா இருக்கு இல்லையா. சின்னதுல இருந்து பெருசுக்கு போகணும்னா நம்ம என்ன பண்ணலாம், இறை நம்மிடம் இருக்கணும், இறை ஆற்றல் இருக்கணும், இயற்கை சக்தி நம்மகிட்ட இருக்கணும். நம்ம முயற்சி பண்ணுவதே இல்லை, அது இருந்தாதான் நமக்கு உதவும். இப்ப அது இருந்ததுன்னா என்ன லாபம், அடுத்த கட்டம் நீ வேலைக்கே போக வேண்டாம், நீ படிக்கவே வேண்டாம். இப்ப நல்லா பாருங்க, தாமஸ் ஆல்வா எடிசன் எந்த ஸ்கூல்லயுமே படிக்க ஊர்ல போயே அவர் படிக்க பேரடே அவரும் பெரிய நல்லூர் எல்லாம் போய் டிகிரி எல்லாம் வாங்கணும். நிறைய சொல்லப்படாது இருக்கிறாங்க, இந்த புதிய கண்டுபிடிப்புகள் ஆய்வுகள் புதுமையான விஷயங்களை சொன்னவர்கள் இவர்கள்லாம் தனக்குள் தன் அறிவை தொட்டவர்கள், தன் அறிவை தேடியவர். வெளிப்புற படிப்பு எல்லாம் கர்மாவை சார்ந்திருக்கு, இது உங்களுக்கு பயன்படவே பயன்படாது. நூற்றுக்குள்ள நீங்க பெரிய டாக்டரா இருக்கலாம், இன்ஜினியர் இருக்கலாம், பெரிய ஹை குவாலிட்டி ஆபீசரா இருக்கலாம், சமூகத்துல மிகப்பெரிய அந்தஸ்தா இருக்கலாம், ஆனா வாழ்க்கையை நடத்த நிச்சயமாக உங்களுக்கு தெரியாது. இந்த படிப்பு அந்தஸ்து பயன்படாது. உண்மையை தெரியணும், கர்மாவை தெரியணும். கேஸ் வந்தது அந்த பையன் வந்து அமெரிக்கால யூஎஸ்ல சாப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கான். ஒரு மாதத்திற்கு 7 லட்சம் ரூபாய் சம்பளம். நான் சொல்றது இது 2006 7 லட்சம் ரூபாய் சம்பளம். அங்க சொந்த வீடு வச்சிருக்கான், காடி இருந்த எல்லா வசதியோடு இருக்கான். அவன் சென்னையில் ஒரு பொண்ணு திருமணம் பண்ணான், அந்த பொண்ணு டாக்டர் முடிச்சிருக்குது, அது எம்பிபிஎஸ். ரெண்டு பேருமே குவாலிஃபைடு பீப்புள்ஸ், நல்லா ஞாபகம் சொல்லுங்க. ரெண்டு பேரும் ஏன் பண்றாங்க, இந்த பொண்ணும் ஒர்க் பண்ணி ஏன் பண்ணிட்டு இருக்குது, ரெண்டு குடும்பமும் வெளியிடும் நல்ல வசதியான குடும்பங்கள். இந்த ரெண்டு குடும்பமும் இணைந்து என்ன பண்ணாங்க, திருமணத்தை பண்றாங்க. ரொம்ப லேவிஷா ஸ்பெண்ட் பண்ணி பெரிய செலவில் அந்த திருமணம் நடந்தது. திருமணம் பண்ணவனு அவன் என்ன பண்ண, அந்த பொண்ணை விசா கொடுத்து அழைச்சிட்டு போயிட்டான், யூஎஸ் கூட்டு போயிட்டான். இப்போ யூஎஸ்ல போனதுக்கு பிறகு அந்த பொண்ணு அவனோட உட்காந்துருக்குது, அவன் வேலையை போயிட்டு இருக்கிறான். இது ஒரு 8 மாதம் 9 மாதம் தான் நடந்தது. இந்த 9 மாதத்துல அந்த பொண்ணுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, மைண்ட் வந்து டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. இங்க தனிமையா நான் இருக்கிறது பிடிக்கல, ஏன்னா இவன் நைட் டியூட்டின்னு போவான், போன் வந்து தான் சும்மா லூசி பேசுவான், நான்சி பேசுவான் இல்லையா. இந்த அவங்க அவங்க பேசுறதுல அந்த பொண்ணுக்கு என்ன ஆயிடுச்சு, இது லூஸ் ஆயிடுச்சு. கண்ட கண்ட போன் எல்லாம் வருது, நீ அங்கெல்லாம் பேசுற டைம் வர மாட்டேங்க, என்ன வீட்டுல நான் என்ன வேலை பாரியா, என்ன கட்டி வச்சு நீ பாட்டு சுத்திட்டு இருக்கிறதுக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பொம்பளை நீ சட்டு தப்புன்னு கேட்பான். என்ன கேட்டுவாங்க, என்ன சம்பளம் தராத வேலை பாரியா கட்டி வச்சுக்கிட்டு இவ்வளவு கூத்தடிச்சுட்டு இருக்கீங்களா. அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டு இந்த தாட் வந்துச்சு, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில கற்றுக் கொடுத்த தவறான பாடங்கள். நல்ல ஞாபகம் சொல்லணும், ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஈக்குவல் இருக்குங்கிறத இன்னும் நம்ம கொடுக்கல. ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் இருக்கு, யாரு யாருக்கு அடிமை கிடையாது. இதெல்லாம் வந்து நம்ம சமூக மரபுங்கிறது சொல்றதே தப்பு. இப்ப அந்த பொண்ணுக்கு அந்த ரூம்ல இருக்கிற பொழுது என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, ஒரு தனிமை அதை ஆட்ட ஆரம்பிச்சிருக்கும், அவனை டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிச்சு. நம்ம இந்தியா போயிடுவாங்க, இந்தியாவில் எவ்வளோ ஜாலியாக இருந்தோம், எவ்வளோ சந்தோஷமா இருந்தேன், நீங்கள் வாங்க அங்கே போய் நம்ம செட்டில் ஆயிடலாம். இவனுடைய லட்சிய கனவே அங்கே சிட்டிசன் ஆகணுங்கிறது, அதுக்கு தான் தலைவர் அங்கே போய் அவ்வளோ பாட்டு கொட்டிட்டு இருக்காரு. இவன் என்ன பண்ணுறா, அதுக்கு தான் ஆப்போசிட் தான், இங்கே எங்கே வரணும், இந்தியா வரணும்னு ரெண்டு பேருக்கும் முட்டை ஆரம்பிச்சு. இவன் சொன்னான், நான் வர முடியாதுமா, நம்ம இங்கே இருக்கோம், எவ்வளோ வசதி இருக்குது. கடைசியில் இவ்வளோலாம் சொல்லி 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 பார்த்து ஒரு ஸ்டேஜ் ஒரு 2-3 மாதம் தக்கப்பார் நடக்குது. இவன் எப்பவுமே தலை தானே கேளு, எது தலை பூச்சி விடாத தலை,
இந்த தலை கீழே விழுந்துச்சு, இவர் சொன்னாரு, அப்ப நம்ம ஒன்று முடிவுக்கு வந்துருவோம், ஒன்று பண்ணுவோம், இன்னும் ஒரு 10 இயர்ஸ் இங்க இருப்போம், நல்லா ஏன் பண்ணிக்கிட்டு ஒரு 10 வருஷம் இங்க இருப்போம், இருந்துட்டு ஃபுல்லா ஏன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவுக்கு போய் செட்டில் பண்ணுவோம். உனக்கு நான் ஒரு கிளினிக் வச்சு தரேன், நீ ஒர்க் பண்ணிக்க, நானும் அந்த கம்பெனியில ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி நானும் ஓப்பன் பண்ணி இங்க நடத்தலாம். எவ்வளவோ சொல்றான், 10 வருஷம் எல்லாம் தாங்க முடியாது, 10 வருஷம் முடியாது, இப்ப வரையா இவனுக்கு போகுதுச்சு, உன்னை கெட்டாம நான் இருந்திருக்கலாம்னு அந்த பாவத்தை நான் பண்ணிட்டேன்னு அவர் சொன்னான். நீ என்ன சொல்றது, நான் பண்ணிட்டேன், அன்னைக்கே அமெரிக்கா கூப்பிடும் போது நான் யோசிச்சிருக்கணும், அங்க எல்லாம் வர முடியாது, இங்க இருப்பேன்னா கெட்டு நான் சொல்லியிருந்தா இந்த சிக்கல் வந்துட்டாரு, நான் சொல்லலையே. அவன் அமெரிக்கான்னு ஒரு கனவு தெரியும், ஆனா போன முறைதான் தெரிந்து ரூமுக்குள்ள உட்கார்ந்து இருப்பான் இல்லையா. இப்போ சொல்லி பார்த்தான்னா இவன் திருப்பிதான், உன்னை கெட்டாம இருந்தா நிம்மதியா இருந்திருப்பான், அது போச்சு அவளுக்கு கரெக்டா பிடிச்சிருக்கான், இது எல்லாத்தையும் விட்டுட்டான். என்ன பண்ணா, அவன் மறுநாள் ஆஃபீஸுக்கு போனா வேட்டி படுக்கலாம் தூங்கினா பாஸ்போர்ட் எடுத்தா வீட்டு கிளம்பி இந்தியா வந்தாச்சு, அவன்கிட்ட சொல்லவே இல்லை. இவன் அப்புறம் நைட் டியூட்டி முடிஞ்சு வீட்டுக்கு வந்து பார்த்தாச்சுன்னா ஆளை காணும், அங்க தேடுறா அங்க தேடுறா, ஃப்ரெண்டு ரெண்டு பேர் எங்கேயும் இல்லை. அதுக்கப்புறம் தான் ஸ்ட்ரைக் ஆச்சு, அவருடைய திங்ஸ் எல்லாம் பார்த்தா பாஸ்போர்ட்ல காணும், ஒரு சூட் கேஸ் எடுத்து அவருடைய முக்கியமான துணியை மட்டும் எடுத்துக்கிட்டு உடனே டிராவல்ஸுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு ஏர்போர்ட் பார்த்த பிறகு அந்த பொண்ணு டிராவல் பண்ணுன்னு தெரிஞ்சு நேர ஊருக்கு ஃபோன் பண்ணான். ஊருக்கு ஃபோன் பண்ணா அவங்க வீட்டில் அவங்க அப்பா சொல்றாரு, என்ன பேசினாலும் இந்தியாவுக்கு வந்து பேசுங்கன்னா ஷாக் ஆயிடுச்சு. அப்பா அம்மா என்ன பண்ணாங்க, உன்ன அவன் புரிஞ்சுக்காத கூட நீ ஏன் வாழணுன்றா, அவன் என்ன புரியல, நல்லா யோசிச்சு பாருங்க, அவளை வாழ வைக்கிறதுல போறையா, அவளுக்கு வேண்டிய வசதி கொடுக்கறதுல போறையா, இல்லை அவன் தப்பானதுல போறானா, அந்த மனோபாவங்கள் அதை விட்டு போக முடியல. இப்ப அப்பா அம்மா சப்போர்ட் பண்ணிட்டாங்க, நீ இங்கே இது நான் பாத்துக்கிறேன், மாப்பிள்ள என்ன சொல்றாங்க, நீ இங்க வா அங்க வந்தாதான் அவ உடனே அவங்க வீட்டு கடிச்சான், அவங்க வீட்டு கடிச்சு நீங்க போய் சொல்லுங்க, அவளை வர சொல்லுங்க, நீ இதை என்னாலும் பேசி கேட்டுக்கலாம், அவன் இறங்கி தான் வரான், அவங்க வீட்டுல வந்து சொல்லுங்க சொல்றாங்க, எங்க பொண்ணு உங்க பயப்பட வாழும், ஆனா இந்தியாவில வாழும், அமெரிக்கால வாழும், அங்க நாங்க வர மாட்டோம். எவ்வளவோ கேட்டு பார்த்தாங்க, ரெண்டு பக்கமும் 3 ஆண்டு 3 வருஷம் நடக்குது, நல்ல ஞாபகம். இந்த 3 வருஷத்துல இவன் ஃபேமிலி சொல்றது இவங்க ஃபேமிலி அப்படியே நிக்குது. கடைசியில இவங்க என்ன பண்ணிட்டாங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க, சரி அந்த பொண்ணு நமக்கு இந்த ஒத்து வராது, இது தேராதுன்னு சொல்லிட்டு டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டாங்க. டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணா இந்த பொண்ணு கைது பண்ணி தர மாட்டேன், அக்செப்ட் பண்ணல, இப்போ காம்ப்ரமைஸ், கைக்கு மட்டும் போடு, உனக்கு 50 லட்சம் ரூபா தரும், இனாமா தரும், 50 லாக்ஸ் உனக்கு காம்ப்ளிமெண்டா தரோம், நீ வாங்கிக்க, கைக்கு மட்டும் போட்டு கொடுங்க, அப்பமும் ஒத்துக்கலாம். இப்பதான் அந்த பையனுக்கு சித்தப்பா நம்ம கிட்ட வந்துட்டு இருப்பாரு. அப்ப அவன் வந்து சொன்னார், ஐயா இப்படி ஒரு கேஸ் நடக்குது, கோர்ட்டு நடந்துட்டு இருக்குது, ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, டைவர்ஸ் கைக்கு போட மாட்டேங்கிறாங்க, அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, 50 லட்சம் ரூபா பணம் கொடுக்குறான்னு சொன்னான், என்ன பண்றது, எப்படி பண்றது. அதுக்கப்புறம் என்ன பண்ண, ஒண்ணு பண்ணுவோம், நீங்க என்ன பண்றீங்க, அந்த பொண்ணு நுங்க பாகத்துல டாக்டர் அவுட் பண்ணிட்டு இருக்கு, அப்ப அவளுக்கு கூட வரமாட்டார், ஏன்னா இவங்க இந்த சைட்ல இருக்கு இல்லையா, அதனால அந்த டாக்டருக்கு கூட ஒர்க் பண்ணக்கூடிய கோ டாக்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, போலீஸ் அவங்கள பார்த்து நீங்க என்ன பண்ணணும், என்ன சந்திக்கிறதுக்கு அந்த அம்மாட்ட மேட்டர் சொல்லி, உன் ஃப்ரெண்டுக்கு லைஃபுக்காக நாங்கள் பண்றோம், நீங்க வந்து ஐயா வந்து பாருங்க, பார்க்க வரும்போது கூட துணைக்கு இந்த பொண்ணை அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லி சொல்ல சொல்லி ஒரு பிளான் பண்ணி அதை அழைச்சிட்டு வந்தோம். இந்த டாக்டரை அந்த தோழி அழைச்சிட்டு வராங்க, டாக்டருக்கு தெரியாது இவன் மேட்டருக்கு வரணும்னு, அந்த தோழி வந்து உட்கார்ந்தா நான் உட்காந்துருக்கேன், 2 பேரும் உட்காந்துருக்காங்க, பார்த்து சும்மா தான் உட்காந்துட்டு இருக்காங்க, இந்த பொண்ணு தான் என்ன அவளும் டாக்டர் தான், அந்த அம்மா தான் என்னை பேசிட்டே இருக்குது, ஞானத்துல என்ன கொடுத்துருக்கீங்க, எப்படி தியானம் அப்படி இப்படின்னு கேட்டுட்டே இருந்தேன். இப்ப நான் சொன்னேன், இந்த தியான வாழ்க்கைங்கிறது சாதாரணம் இல்லாம இதெல்லாம் உண்மை வாழ்க்கை, நம்ம படிச்சிருந்தா போதாது, வேலை பார்த்தா போதாது, சம்பாதிச்சா போதாது, இதெல்லாம் இருக்கு வாழ்க்கை தானே, இவ்வளவு பெரிய படிப்பு எதுக்குன்னா நிறைய படித்தா நல்ல வேலை கிடைக்கும், நல்ல வேலை கிடைச்சா நிறைய சம்பாதிக்கலாம், நிறைய சம்பாதிச்சா நல்ல கொண்டாடி கிடைக்கும் இல்லையா, அப்பதான் அந்த ஸ்டேட்டஸா வரும், லைஃப் வந்து நம்ம வாழ முடியும் அந்த ஆசைக்கு தானே. அப்ப
அப்பா இந்த படிச்சு இந்த வேலை கிடைச்சு இவ்வளவு சம்பாதிச்சா பாடல் எங்கமே இதை அவ்வளவு பேசுறேன். இத சொன்ன உடனே இந்த பொண்ணு அப்படியே இறந்து பாத்துக்கு, ஏன்னா அந்த பொண்ணுடைய மேட்டர்ல ஓடுது. அப்படியே பார்த்தாங்க, பார்த்தோன்னு இல்ல இது இது அவங்களுக்கு உடன்பாடான்னு எதுவுமே பேசல, அதான் உள்ள எரிமலை வெடிக்குது. அப்படியே பார்த்துட்டே இருந்தது. வாழ்க்கையை நம்ம இடம் இதான், நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், நம்ம படிச்சுக்கிறோம், நம்ம வேலை பாக்குறோம், நமக்கு பின்னாடி இவ்வளவு உறவுகள் இருக்குன்னு. உங்க வாழ்க்கைக்கு யார் உண்மையோ யார் உதவுவாங்களோ அவங்க மட்டும்தான் உங்களுக்கு உதவ முடியும். 100 பேர் இருந்தாலும் உதவ முடியாது. உங்களுடைய கர்மாப்படி உங்களுக்கு யார் உதவணுமோ அவங்க மட்டும்தான் உதவ முடியும், மற்ற விட உதவ முடியும். உங்க கர்மாப்படி உங்களுக்கு என்ன வாழ்க்கை அந்த வாழ்க்கை தான் வாழ முடியும். இந்த கர்மா படத்தை படிச்சாதான் நீங்க ஜெயிக்க முடியுமே தவிர, எம்பிபிஎஸ் படிக்கிறனாலயோ இன்ஜினியரிங் படிக்கிறனாலயோ ஆடிட்டரா இருந்தாலயோ வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது. இப்ப பாருங்க, இப்ப சுத்தமா நல்லா சம்பாதிக்குது டாக்டர், அவனும் அவ்வளவு சம்பாதிக்கிறான், ஆனா ரெண்டு பேரும் வாழ முடிஞ்சதா? காரணம், ஒருவருக்கு ஒருவர் மனதை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த தன்மை இல்லை. அப்போ நம்ம மனதை பத்தி, நம்ம அறிவை பத்தி, நம்ம உயிரை பத்தி தெரியாம நம்ம வாழ்ந்தா எப்படி உண்மை வாழ்க்கை வாழ முடியும் சொல்லுங்க? ஈகோ தான் வரும், படிச்சிருக்கிறோம்னா பெருமை வந்துடும், பணம் நிறைய வந்துட்டா நானா நீனான்னு கேள்வி வந்துடும், நமக்கு நிறைய பேர் சொந்தம் இருந்தாச்சுன்னா கேட்கவே வேண்டாம் மயக்கம் அவ்வளோ புரிஞ்சு போச்சு வாழ்க்கை. இதெல்லாம் தூக்கி தூர வச்சுக்கிட்டு நீங்க சிந்திக்கணும், இந்த வாழ்க்கை நம்முடைய சொந்த வாழ்க்கை, இதுல அடுத்தவங்களை தலையிடக்கூடாது, இதுல வரக்கூடிய லாப நஷ்டம் நமக்கு தான். அப்பா அம்மா சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க, ஆனா நீங்க தான் அனுபவிக்க போறது. முதல் நீங்க ரெண்டு பேரும் யோசிங்க. இப்ப அந்த பொண்ணுகிட்ட சொன்னேன், இப்படி ஒரு சூழல் நடந்ததுன்னு வச்சுக்கம்மா, நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு. இப்படி பார்த்தது பார்த்து பிரயோஜனம் இல்லை, அமெரிக்கா விட்டு ஓடி வந்தீங்க இல்லையா, அப்போ யோசிச்சிருக்கணும். ஷாக் ஆயிட்டு என்ன சொல்றீங்கன்னு, நீங்க ஒண்ணு சொல்லணும், உங்க கதை முழுக்க தெரியும், நான் தான் உங்களை வரவழைச்சேன், உண்மையை சொல்றேன், உங்களுக்கு அவனை பிடிக்குமா பிடிக்காதா அதுக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்றேன். போல 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 நான் அழுறான், அப்படியே அவ்வளவு லைக் பண்றான், அவ்வளவு லவ் பண்றான். 3 வருஷமா பிரிஞ்சு உட்கார்ந்து ராத்திரியெல்லாம் நான் தூங்கவே இல்லை இருந்தது, ஆனா அப்பா அம்மாட்ட காட்டிக்கிறதே இல்லை, எனக்கு காட்டினா பிரயோஜனம் இல்லை. அம்மா பார்க்கும் போது சொல்றா, உனக்கு இன்னும் பிரயோஜனம் பண்ணிக்கிறேன். அப்பா சொல்றாரு, அவன் வரைக்கும் என் காலுக்கு கிடையாது, என் பொண்ணு ஓடி வந்தது இல்லையா, அவன் வரவே இல்லை இதுவரை, அவர் அந்த ஈக்குவேஷன் பேசி இருந்தார், நான் உன்னை வாழ வைக்கிறேன். அப்பா வாழ வைக்க முடியுமா? அம்மா சோறு போட்டா போதுமா? யோசிச்சு பாருங்க, வாழ்க்கைங்கிறது அர்த்தத்தையும் புரியல. இப்ப அந்த பொண்ணை சொன்னேன், ஏன் ஆண்டீங்க, அது பதில் சொல்ல முடியல. அவனை வெறுக்கிறேன்னு சொல்ல முடியல, விரும்புறேன்னு சொல்ல முடியல. நான் சொன்னேன், உங்க மனசுக்குள்ள என்ன அவர் இருக்கிறார் இல்லைன்னு சொன்னா நீங்க டைவர்ஸ் கைஸ்க்கு போட முடியும். எந்த தப்பும் அவன் பண்ணல, இதுதான் தரும் வாழ்க்கையை உணராம நம்ம அழிந்து கொண்டிருக்கோம். 1 நிமிடம் சிந்திக்கணும், நமக்கு யார் முக்கியம்னு பார்க்கணும். இப்ப உனக்கு அவதான் முக்கியம், நீ இன்னும் அதை உணரல. இப்ப நான் ஒரு ஆப்ஷன் உனக்கு கொடுக்குறேன், உங்க அம்மாட்ட போய் என்ன பண்ணணும், அப்பாவை விட்டுட்டு நம்ம ரெண்டு பேரும் தண்ணி ரூம் எடுத்து தங்குவோம், வந்துருங்க, அப்பாவை விட்டுட்டு வந்துருங்கன்னு சொல்லிப்பாரு. உங்க அம்மா கூட வந்துட்டு நீ அவனை டைவர்ட் பண்ணி இருக்காங்க, வருவாங்களான்னு வருவாங்க. எங்க அப்பா ரெண்டு பேரும் ரொம்ப அட்டாச்சில, அப்ப ஓம் புத்தி மட்டும் எனக்கு ஓம் புத்தி ஏன் போச்சு இல்லையா, நான் உண்மையை லவ் பண்றேன், அவர் தான் ஒத்துக்கல. அவனுடைய சொல், அவனுடைய ஆசை ஒண்ணு இல்லையா, அவன் சின்ன வயசுல இருந்தே ஒரு இன்ஜினியர் முடிக்கணும், யூஎஸ்ல போய் செட்டில் ஆகணும், அதுக்கு பல கனவுகள் இருக்கு. உனக்கு அங்க இருக்க பிடிக்கலன்னா முதலே நீ என்ன பண்ணிருக்கணும், எனக்கு வெளிநாட்டுல தங்கிறதுக்கு பிடிக்கலன்னு சொல்லிருக்கலாம். இல்ல போன பிறகுதான் இந்த ஞான உதயம் வந்ததுன்னா அவனை என்ன பண்ணுவான், அவனை புரிஞ்சு வச்சு கொஞ்ச காலம் நீ இருந்து அவன் போக்கு வந்துருக்கணும், நிச்சயமா வருவான். அவர் 10 வருஷம் சொல்றாரு, அவன் 10 வருஷம் சொல்லுவான், நீ கரெக்டா அவனை கவுத்துனா 1 வருஷத்துல உங்க கேட்டு வந்துருவான், நீ விட்டுட்டு வந்துட்ட, நீதான் மொத்தம். இப்ப நீ விட்டுட்டு வந்துட்டிய, அவனுக்கு இப்ப வேற லைஃப்னஸ் வந்துட்டு வை, அது அவனால விடப்படுமா? நீ போன பிறக்கும் இந்த சீலங்க வேண்டாம் நடந்திருந்தா என்ன பண்ணுவார், அப்படிலாம் செய்ய மாட்டார், அவ்வளவு நம்பிக்கை, அவர் அப்படிலாம் பண்ண மாட்டார். இப்ப நான் ஒரு ஆப்ஷன் தரேன், நீ என்ன பண்ற, இம்மிடியா நான் கூட போவேன். அப்படியே சாக்கா பார்த்தாங்க, வாழ்க்கையில வந்து நான் வெற்றி தரணும்னு சொன்னா விட்டு கொடுத்துட்டேன், யாரு விட்டு கொடுக்குறாங்கன்னு அவங்க தான் ஜெயிக்க முடியும், நீ விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னா கெட்டு போயிருக்க. நீ என்ன பண்ற, இன்னைக்கு நைட்டு போன பிறகு
அங்க ஏழு மணி நைட் 12 மணிக்கு மேல நீ போன் பண்ற போன் அவன் எடுப்பான் ஆனா பேச அவன் பேச மாட்டான் அவன் பேசலன்னு கோபப்படக்கூடாது ஏன்னா தொடு பத்து பத்து நிமிடம் நாள் ஆயிட்டு உடனே என்ன பண்ற போன் ஆஃப் பண்ணிருந்த இன்னைக்கு விட்டுரு இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு அதுக்கப்புறம் போன் பண்ற அப்பவும் பேச மாட்டான் கொஞ்ச நேரம் வச்சுட்டு நீ ஆஃப் பண்ணிருந்த அதுக்காக நீ பேசாக கூடாது இந்த ரெண்டு முறையும் முடிஞ்ச வரும் எனக்கு சொல்லு அதுக்கப்புறம் நான் பதில் சொல்றேன் ஸோ இது அட்டன் பண்றாங்களான்னு பாக்குறதுக்காக சொன்னேன் அதே மாதிரி நைட்டு போய் பண்ணிருக்கோம் அவன் எடுத்திருக்கான் பேசவே இல்லை வச்சுட்டா அப்புறம் அவர் டூ டேஸ் கழிச்சு ரெண்டாவது பண்றா அப்பவும் எடுத்துறாரு அப்பவும் பேசல வச்சுட்டா எனக்கு போன் பண்ணி சொன்னா நீங்க சொன்ன மாதிரியே போன் அட்டன் பண்றாங்க பேச மாட்டேங்கிறாரு நீ என்ன பண்ற வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நீ பேச பேச வெள்ளிக்கிழமை நீ பேசும்போது அவன் எடுப்பான் எடுத்த உடனே நீ என்ன பண்ற ஹலோ போனை வச்சிடாதீங்கன்னு நீ சொல்லு அவன் பேசுவான் இப்ப அதே மாதிரி வெள்ளிக்கிழமை போன் பண்ணா அவன் பேசவே இல்லை ஹலோ போனை வச்சிடாதீங்கன்னா எதுக்குன்னா இவட்ட என்ன சொன்ன அவன் ஏதாவது ஒரு வார்த்தை சொன்ன விட நீ வேற எதுவும் சொல்லக்கூடாது சாரி என்ன மன்னிச்சிருங்கன்னு இதை மட்டும் நீ முதல் சொல்லுங்க வேற எதுவும் சொல்ல வேண்டாம் சாரி என்ன மன்னிச்சிருங்கன்னு மட்டும் சொல்லி அப்புறம் பாரு கெமிக்கல் ரியாக்ஷன் எப்படி இருந்தது இப்ப என்ன பண்ணா இது சொன்ன உடனே எதுக்குன்னு கேட்டான் இல்லையா சாரி என்ன மன்னிச்சிருங்கன்னா அவன் அவன் அப்படி அரை மணி நேரம் வெளியில உங்க படிப்பு பத்தாது உங்க பதவி பத்தாது ஏன்னா அறிவு ரீதியா இருந்தால்தான் மன ரீதியாவே வாழ முடியும் அது தெரியல அப்ப சொன்ன மாதிரி மனமேனும் தோணி பத்தி அறிவினும் கோலை ஊன்றி அறிவு கோலை வச்சுதான் மனது நடத்த முடியும் நீங்க அறிவே இல்லாம வெறும் மனதை நடத்த பாக்குறீங்க அது எப்படி இருக்கும் காலே இல்லாம நடந்த மாதிரி அது நடத்த இல்ல உருட்டிட்டு போல் வேணும் அறிவு வேணும் இப்போ பயங்கர சந்தோஷம் அதுக்கப்புறம் எனக்கு போன் பண்ணான் ஐயா நான் கனவுலயே நினைச்சு பாக்கல அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாரு நீ ஃபீல் பண்ணேன் ஆமாங்க அது ஒரு சாப்ட் அவ்வளவு வந்துட்டு என்ன பண்ற ரெண்டாவது அவரே நான் பேசுறேன்னு சொல்லிருக்காரு பேசுறதோ பேசும்போது நீ ஒண்ணுமே சொல்லாத என்ன சொன்னாலும் எஸ் 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 எஸ்ன்னு சொல்லு அவ்வளவுதான் மேட்டர் முடிஞ்சுக்கணும் அதே மாதிரி அடுத்த நாள் அவன் சண்டே பேசிருக்கான் சண்டே உடனே மொட்டமாடிக்கு போயிட்டா பேப்பர்ல வேற யாருக்கும் தெரியக்கூடாது நேரம் மொட்டமாடில போட்டு போன எடுத்தது அவன் பேச 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 எஸ் எஸ் எஸ்ன்னு போட்டது சொல்லிட்டான் அப்ளை பண்ணி நான் அவனுக்கு அனுப்பிடுறேன் நேரில் வந்துடுறேன் அவ்வளவு சம்பாதிக்க பிரயோஜனம் இல்ல உங்களுக்கு கட்டுப்படுத்து வாழ்க்கையினுடைய உண்மை தன்மை விட்டு கொடுக்கிறது அன்பை புரிஞ்சுக்கிறது இங்கேயே அங்கே இருக்கிறது ஒரே ஆன்மாதாங்களுடைய அந்த மனித நிலையத்தை புரிஞ்சுக்கிறது இதெல்லாம் விட்டுக்கிட்டு நாம் தான் சொல்லி சோப்பு புடவையும் மஞ்சள் புடவையும் காட்டுக்கிட்டு உட்கார்ந்து காரியம் நடக்குமா இதெல்லாம் கலத்தி கொடுத்தா ஒண்ணும் இல்லை இதெல்லாம் ஒரு ட்ரெஸ் போடுற மாதிரி நீங்க வச்சிருக்கக்கூடிய உங்க மேல இருக்கக்கூடிய அந்த குணங்கள் இந்த கவருக்கு மயங்குறாருங்க இது வேஸ்ட் ஆஃப் பாருங்க ஆன்மை நேயத்தை பாருங்க அடுத்த செஷன்ல இந்த ஆன்மை நேயத்தினுடைய பலத்தை முடிச்சு எல்லாம் பார்த்து சரியா எனவே உண்மை வாழ்க்கையை பத்தி நான் உண்மை வாழ்க்கையே வரல இவ்வளவு நேரம் சொன்னது இட்ஸ் எ ப்ரீ இன்ட்ரடக்ஷன் தான் உண்மை வாழ்க்கைக்கு உள்ளே வரல இன்னும் நிறைய சொல்லணும் நேரம் பார்த்து வாய்ப்பு இருக்கும்போது நான் இதெல்லாம் சொல்லி கொண்டு வரேன் பட் இப்ப நான் சொல்லி வந்து உண்மை வாழ்க்கையை தொடர்புக்காக உள்ள வந்துட்டு முன்னாடி தூக்க மாட்டேன் பட் செகண்ட் செஷன்ல அதனால கிடைக்கக்கூடிய எப்படி நம்ம அதை நம்ம கையில வச்சுக்கிறது எப்படி வெற்றி பெறதுங்கக்கூடிய ரகசியங்களை சொல்றேன் ஆனா இங்க கேட்டதுக்கு சரியா
வெளியில போய் டிஸ்கஸ் பண்றதும் மற்றபடி இது உங்களுக்காக வழங்கக்கூடிய ரகசியங்கள் சொன்னா சிக்கல் வரும் சரியா. அதனால சாப்பிட்டுட்டு அப்புறம் வாழ்வோம் வாழ்வோம் வாழ்விப்போம்.